சரி பவித்ரா, இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் வந்து ஹெல்ப் செய்யறியா பவித்ரா? கொஞ்சம் காய் விட்டு தாயம். சரிங்க அண்ணி, நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். சரி பவித்ரா, சீக்கிரமா வந்துரு. சரி, என்ன இதுங்க மூணும் இன்னும் தூங்கிட்டு இருக்கங்களா? சரி, நம்ம போய் அண்ணிக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வரேன் அண்ணி. பாத்தியா, இந்த க்ரோன் தான் ரோஜாக்கு நியூ இயர் கிஃப்டா வந்துச்சான். ஓ அப்படியா, சரி இரு, நான் இப்ப இதை போட்டு பாக்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லு. சொல்லு ரோஷினி, இது எனக்கு எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கூட இப்ப நான் போட்டு பாக்குறேன், எனக்கு எப்படி இருக்கு? ஆ நல்லா தான் இருக்கு, ஆனா என் அளவுக்கு இல்லை. சரி, நீ இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்க போகிற? நான் வந்து ஒரு சில்க் சாரி வாங்கலான்னு இருக்கேன் பூஜா, நீ என்ன வாங்க போகிறேன்? நான் வந்து ஒரு பிங்க் கலர் லெஹங்கா வாங்கலான்னு இருக்கேன். இரு, நான் அதை என் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் இரு. என் மொபைல் எங்கே இருக்குது? ஓ இங்கே தான் வச்சுருக்கேனா? என்ன அதுக்குள்ளே இவ்வளோ வெடிஞ்சிருச்சா? எங்க போன கீர்த்தி? சரி, நம்மளும் இழந்துக்கலாம். என்ன தேஜா, நீயும் எழுந்துட்டியா? ஆமா, எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சா, அதான் நானும் எழுந்துட்டேன். ரோஜா தான் இன்னும் தூங்கிட்டே இருக்காளே. சரி வா, நம்ம போய் எதனா விளையாடலாமா? ஆ சரி வா கீர்த்தி. அத்தை அத்தை, நேற்று எனக்கு நியூ இயர் கிஃப்டா ஒன்று கிடைச்சது, அது எங்க? ஓ அது அது மேலே இருக்கு பார் கீர்த்தி. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓ இங்கே தான் இருக்கா? ஆ எடுத்தாச்சு. சரி, இதை வச்சு ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடலாமா? ஈ அந்த சைடுக்கு அப்படிதான் நடுவில் போத்தேஜா. இரு, இதை போகவே மாட்டுது, இது யாராலையும் விளையாடவே முடியாது போல. என்ன சத்தம்! இந்த தேஜாவும் கீர்த்தி எழுந்துட்டாங்களா? கேம் விளையாடிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் அப்போ மொபைல் வச்சு கேம் விளையாடலாம். ரோஜா, ரோஜா இங்க வா ரோஜா. கொஞ்சம் என்ன அத்தை? சரி இருங்க வரேன். என்ன எதிர்காத்து கூப்பிட்டீங்க? இரு ரோஜா சொல்கிறேன், இந்த க்ரோன் உனக்கு தானே கிஃப்டாக வந்துச்சு. இரு, நான் இது போட்டு விடுறேன், உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அழகாக இருக்க ரோஜா நீ இந்த க்ரோனில், உனக்கு நல்லா தான் ஒரு நியூ இயர் கிஃப்டாக வந்திருக்கு. சரி வேற என்ன வந்துச்சு? இருங்க அதை எடுத்துட்டு வரேன். இதோ இந்த மூணு நெயில் பாலிஷ் தான் வந்துச்சு. ஓ அப்படியா, சரி அப்போ நானும் நெயில் பாலிஷ் வச்சுக்கிறேன். நானும் வச்சுக்கிறேன். நம்ம என்ன கலர் வைக்கலாம்? பிங்க் கலர் வேணாம், இந்த ரெட் கலரே நம்ம வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப கரெக்டாக இருக்கும், என் மை ஃபேவரட் கலரும் ரெட் கலர் தான். சரி பூஜா, நீயே வச்சுக்கோ. ஆ சரி சரி, நான் வந்து இந்தோ இந்த சாண்டல் கலர் வச்சுக்கிறேன். பிங்க் கலர் நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதனால் சாண்டல் கலர் வச்சுக்கலாம். சரி வச்சு முடிச்சாச்சு. சரி என்ன கீர்த்தி விளையாடிட்டு இருக்கீங்க? இதுவா சித்தி, இது வந்து எனக்கு நியூ இயர் கிஃப்டா வந்துச்சு. சரி கூடுங்க, நான் விளையாடி பார்க்கறேன். ஓ இது மூணு பால்ஸும் இங்க நடுவுல வர வைக்கணுமா? என்ன இது, நடுவுலே போக மாட்டுது, ஒரு பால் கூட உள்ள போக மாட்டுது. எப்போ போட முடியல, நீங்களே வச்சுக்கோங்க. சரி யாருக்கு இதுல ஸ்லைம் வந்துச்சு? எனக்கு தான் சித்தி. நாங்க பந்தி கிட்ட சொல்லி நான் ஃப்ளஃபி ஸ்லைம் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட கிளியர் ஸ்லைம் கொடுத்துட்டேன். ஓ அப்படியா, சரி அதை எடுத்துட்டு வாங்க. இருங்க சித்தி, எடுத்துட்டு வரேன். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோ இந்த ஸ்லைம் தான் சித்தி. ஓ இந்த ஸ்லைமா? சரி இப்போ நம்ம இது கூட ஏன்னா ஒன்று மிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? சரிங்க சித்தி, என்ன மிக்ஸ் பண்ணலாம்? நம்ம இது கூட கிளியர் ஸ்லைம் வந்து மிக்ஸ் பண்ணலாமா? ஃப்ளஃபி ஸ்லைமும் கிளியர் ஸ்லைமும் மிக்ஸ் ஆகினா என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நம்ம ஒரு லைட் கலரில் கிளியர் ஸ்லைம் வந்து எடுத்துக்கலாம். சரியா, ஃப்ளஃபி ஸ்லைமும் கிளியர் ஸ்லைமும் மிக்ஸ் பண்ணால் என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். சரி இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்து அவ்வளோ கிடைக்கல. சரியா, சரி இப்போ வந்து நம்ம இந்த கிளியர் ஸ்லைமோட ஸ்கெட்ச் பென் தான் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, கிளியர் ஸ்லைமோட விளையாடுறதே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம எடுத்த உடனே ஸ்கெட்ச் வந்து மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் நம்ம விளையாடிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணலாம். சரியா, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து கிளியர் ஸ்லைம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி இப்போ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். சரி இப்போ வந்து இதை கூட நம்ம கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நெக்ஸ்ட்டு இதனை கூட நம்ம ஸ்கெட்ச் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எப்படி வந்து ரிசல்ட் வருதுன்னு.
சரி இப்போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம yellow color sketch வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லா mix பண்ணலாம். ஓகேவா? இது mix பண்ணும்போது பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருந்துச்சு. நான் வந்து slime ஓட பெயிண்ட் வந்து ஆட் பண்ணனா ஃபுல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடும். பட் வந்து நமக்கு இப்போ ஒரு clear yellow color slime வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? பாத்தீங்களா ஒரு clear-ஆ கிடைச்சிருக்கு. ஆனா பெயிண்ட் mix பண்ணனா உண்மையிலே இப்படி வந்து வரவே வராது. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்லைம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஸ்லைமுடைய ஸ்டேஜ் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் வீட்லேயும் ஸ்கெட்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஸ்லைமுக்கு வந்து நம்ம பர்பிள் கலர் கொடுக்கலாம். சரியா? பர்பிள் கலர் கொடுத்தா என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு கேலக்ஸி மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணலாம். ஓகேவா? டார்க்காக வந்து கலர் மாறுதா இல்லை பெயிண்ட் மிக்ஸ் பண்ணால் மாறும் அந்த மாதிரி மாறிடுதா எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லோ கலர் சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருவோம். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். சரி, நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கேலக்ஸி மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. பர்பிள் கலர் ஸ்கெட்ச் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறதோடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அவ்வளோ ஒரு சூப்பராக பாருங்களேன் நீங்களே ஜூம். சரி, இப்போ வந்து இந்த ரெண்டு கலருமே நம்ம மிக்ஸ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு என்ன கலரில் ஒரு ஸ்லைம் வருது அப்படின்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? இப்போ ரெண்டு கலர் ஸ்லைமும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஆனால் செம்ம ஸ்டிச்சியாக இருக்குது இந்த ஸ்லைம் எல்லாமே. சரி, நம்ம ஸ்கெட்ச் மிக்ஸ் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.